வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் வானிலை அறிக்கை அடுத்தவர்கள் அனுப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை நான் அறிகிறேன் அதில் உங்களுக்கு அப்டேட் நிச்சயமாக கிடைக்காது ஒன்றை அனுப்புவார்கள் ஒன்றை அனுப்பாமல் செய்வார்கள் அப்டேட் உடனுக்குடன் நீங்களாகவே அறிய வேண்டுமென்றால் வானிலை மாற்றத்தை உடனடியாக அறிய வானிலை அறிவியலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவப்பு வண்ண சப்ஸ்கிரைப் என்கின்ற எழுத்தின் மீது கையை வைத்து சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக அந்த பெல் மீது விரலை வைத்து திறக்கும்போது ஆள் என்ற பெல்லில் ஒளி எழுப்பக்கூடிய அதாவது உங்களுக்கு ஒளி எழுப்பாது செய்தி வரும் அந்த செய்தி பெற ஆள் என்பதை தொட்டு செய்தி வர வைத்து தொடர்ந்து செய்தி வரும் திட்டமிடுங்கள் வணக்கம் இது வானிலை துளி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் முப்பது புதன்கிழமை அதிகாலை ஐந்து மணி வானிலை துளி ஏற்கனவே விரிவான அறிக்கை சுருக்கமான அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இது மழை பெய்யும் இடங்கள் மட்டுமே இன்றைய மழை பொழிவு இடங்கள் மட்டுமே அமைப்பு வங்கக்கடலின் ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி அதாவது மையம் வந்து ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி காரணமாக வடமேற்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கிற காரணத்தினாலே வடமேற்கு வெப்பக்காற்றும் தமிழக கடலோரம் கிழக்கு காற்றும் இணைந்து தமிழக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதி உட்பட நல்ல மழை உள் மாவட்டங்களும் கர்நாடக கேரளா சரி கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்திருக்கிறது உள் மாவட்ட வட உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கொடுத்திருக்கிறது இந்த மழை இன்றும் தொடரும் இன்றுதான் அக் செப்டம்பர் முப்பது இன்று வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று செப்டம்பர் முப்பது இன்றும் தொடரும் இன்றைய மழை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியாக மயிலாடுதுறை இதுவரைக்கும் சிறந்த மழை எதிர்பார்க்கலாம் அடுத்த இடத்தை நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி காரைக்கால் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்கள் அடுத்த இடத்தையும் அடுத்த இடத்தை திருச்சி மற்றும் கரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலும் வடக்கு வடகிழக்கு பகுதி வடக்கு பகுதியும் வடகிழக்கு கிழக்கு பகுதிக்கும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கலாம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் சிறந்த மழை அடுத்த அடுத்த கிடைக்கும் அடுத்தடுத்து ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி வடக்கு பகுதியிலும் வடகிழக்கு பகுதி மேட்டுரை ஒட்டிய பகுதிக்கு சிறந்த மழை அதாவது சேலத்தை ஒட்டிய பகுதிக்கு சேலத்தை ஒட்டிய வடக்கு பகுதியை ஒட்டிய பகுதிக்கு சிறந்த மழை கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கர்நாடகா எல்லையோரத்திற்கும் நல்ல மழை கிடைக்கும் தெற்கேயும் கிடைக்கும் திருப்பூர் மாவட்டம் வடக்கு ஓரத்திற்கும் திருப்பூருக்கு வடக்கே அவினாசிக்கு வடக்கையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது காங்கேயத்துக்கு வடக்கையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஈரோடு கா கோபிச்செட்டிப்பாளையம் பவானி போன்ற பகுதிகளுக்கு அதற்கு வடக்கே நல்ல மழை கிடைக்கும் அதே போல் நீலகிரி மாவட்டம் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை கேரளாவின் வெப்பச்சலனத்திற்கு சாதக அமைப்பு குறுகலான பரப்பு இது வடகிழக்கு வட மேற்கு காற்று நுழைவதன் காரணமாக இந்த சிறந்த மழை கேரளாவை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு இந்த சிஸ்டம் சாதகம் இல்லை ஆனால் வெப்பச்சலன மழைக்கு சாதகமாக இருக்கிறது வெப்பச்சலன காற்று சுழற்சி மழைக்கு கேரளாவோட பரப்பளவு குறைவு அங்கே உயரக்கூடிய வெப்பநிலையால் பெய்யக்கூடிய வெப்பச்சலன இடிமழை கேரளா க தமிழக எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மட்டுமே கொடுக்க ஆங்காங்கே லேசாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் அதாவது அந்த சிறுவாணிக்கு வடக்கே நீலகிரி மாவட்ட எல்லைப் பகுதி வரைக்கும் இடைப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகரத்துக்கு வடக்கே கோ மேட்டுப்பாளையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் இடிமழை உருவாகி அங்கே லேசாக பெய்து திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்திற்கு வந்து மழையை கொடுக்கும் வகையில் இன்றைக்கு இருக்கும் மேற்கு ஓரம் தூறலாம் வால்பாறை பகுதிக்கு லேசாக பெய்யலாம் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி தவிர்க்கும் மழை இருக்காது திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்காது இது எல்லாமே இப்போது அறிக்கை மதியம் ஒன்று முப்பது அறிக்கையில் இணைந்திருங்கள் துல்லியம் தெரியும் அதே போல் கரூர் மாவட்டம் காவிரிக்கரை தான் நல்ல வாய்ப்பு தெற்கே வாய்ப்பு குறைவு அதே போல் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதிக்கு வாய்ப்புண்டு புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொல்ல மறந்தேன் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் சொல்லும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு பகுதியும் சொல்லியிருக்க வேண்டும் புதுக்கோட்டை வடக்கு ஆலங்குடி கந்தருக்கோட்டைக்கு மழை உண்டு கீரனூருக்கும் புதுக்கோட்டைக்கும் வடக்கே அறந்தாங்கி வடக்கே அறந்தாங்கிக்கு கிழக்கே ஆவுடையர் கோயிலுக்கும் அம்மாப்பட்டினம் கோவில் கோட்டப்பட்டினம் அதே போல் மீமிசல் அது வரைக்கும் அப்படியே தொண்டிக்கும் வாய்ப்பு உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு போதியாம் கடலோரம் தொண்டி திருவாடாணைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தொண்டிக்கு வாய்ப்பு கூடுதல் திருவாடனைக்கு வாய்ப்பு குறைவு ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கும் தொண்டிக்கு மட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் பெரும்பாலும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் திருச்சி மாவட்ட பகுதிக்கும் கூடுதல் வாய்ப்பு புதுக்கோட்டைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சிவகங்கைக்கு குறைவான வாய்ப்பாக கருதுகிறேன் அப்படி சிவகங்கைக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு பெய்தால் காரக்குடி தேவக்கோட்டைக்கும் கிழக்கே வடகிழக்கே மட்டும் பெய்யும் ஓகேயா அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தோட வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்டத்தோட வடகிழக்கு பகுதிக்கு மட்டும் பெய்யலாம் இதற்கு தெற்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தின் பிறப்பகுதி தேனி மாவட்டத்தின் மலைப்பகுதிக்கு ஒரு இடத்தில் இருக்கணும் வந்த தேனிக்கு வாய்ப்பில்லை மதுரைக்கு வாய்ப்பில்லை விருதுநகருக்கு வாய்ப்பில்லை ராமநாதபுரத்துக்கு வாய்ப்பில்லை தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வாய்ப்பில்லை மலை ஓரத்தில் மட்டும் மலையில் மட்டும் லேசாக ஒரு இடத்துல பெய்யலாம் தர இதெல்லாம் வாய்ப்பில்லை கன்னியாகுமரி பேச்சுப்பாறைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கிறது கிழக்கே வாய்ப்பில்லை திருநெல்வேலி தென்காசிக்கு கிழக்கே வாய்ப்பில்லை மலை ஓரத்தில் மட்டும் மலை மீது மட்டுமே இருக்கும் இதெல்லாம் தூத்துக்குடிக்கு வாய்ப்பில்லை இவையெல்லாம் காலை அறிக்கை மதிய அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம் மதிய அறிக்கையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அறிவிக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக புதுக்கோட்டைக்கு வடக்கே திருச்சி மற்றும் திருச்சிக்கு வடக்கே கரூர் வடக்கு பகுதியிலிருந்து வடக்கே திருப்பூர் வடக்கு ஓரத்திலிருந்து வடக்கே கோயம்புத்தூர் மாவட்டம் மாநகருக்கு வடக்கே நீலகிரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் நாகப்பட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி இதெல்லாமே நல்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நாம் அறிவித்தபடி நீண்டகால வானிலை அறிக்கை மாற்றமில்லை ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு குறைவு இவர் விரிவான அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது அதை பார்க்கவும் அறுவடை என்று தனி அறிக்கை வழங்கப்பட்டிருக்குது அதை பார்க்கவும் போல் இது துளி அறிக்கை ஆகும் வடகிழக்கு பருவமழை அறிக்கையெல்லாம் விரிவான அறிக்கை சுருக்கமான அறிக்கையில் விரிவாக விளக்கமாக வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி